வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் தேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க சபாபதி படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான். ஸோ அந்த சபாபதி படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, சந்தானம், ப்ரீத்தி வர்மா, எம்எஸ் பாஸ்கர், புகழ், சாயாஜி ஷிண்டே இவங்கெல்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆர் சீனிவாசராவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோவான சபாபதிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே திக்கி திக்கி பேசக்கூடிய பிரச்சனை இருக்குது. இவரோட அப்பா வந்து ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கார். ஹீரோ வந்து வேலைக்காக போகிற எல்லா கம்பெனிலையும் இவர் திக்கி திக்கி பேசுறதுனால இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வேலைக்கு போனால் தான் தான் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும், அதே சமயத்தில் தன்னோட அப்பா கிட்ட நல்ல பேரும் வாங்க முடியும்னு ஹீரோ வந்து நினைக்கிறாரு. பட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைகள் வருது. இது போதாதுன்னு விதி வேற தனியாக ஒரு ஷெடியூல் போட்டு இவரை வச்சு செய்யுது. இது எல்லாத்தையும் ஹீரோவான சபாபதி வந்து எப்படி சமாளிச்சாரு, அவரோட நோக்கமெல்லாம் நிறைவேறிச்சா, விதியை எப்படி வென்றாரு, ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. அண்ட் இதை வந்து காமெடியாகவும் எமோஷனல் கலந்தும் சொல்லியிருக்காங்க. வழக்கமான சந்தானம் சார் படத்துலேருந்து இந்த படம் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, வழக்கமான சந்தானம் சார் படத்தில் வந்துட்டு ஒன்லைன் கவுண்டர்ஸு, காமெடி பஞ்சஸ் இதெல்லாம் இருக்கும். பட் இந்த படத்தில் அதெல்லாம் இருக்காது. திக்கி திக்கி பேசுகிற சபாபதின்ற அந்த கேரக்டரில் தான் படம் முழுக்க தெரிவார். அண்ட் இதுக்காக இவர் போட்ட எஃபர்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இவர் கூடவே ஈக்குவலாக வரக்கூடிய கேரக்டர் தான் எம்எஸ் பாஸ்கர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா அப்பாவுக்கும் ஒரு வித பயம் வந்துட்டு இருக்கும். தன்னோட ஃபேமிலி வந்து எப்படி ரன் பண்ண போகிறோம், அவங்களோட எதிர்காலம் என்ன, இதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் முழுக்கவே இவருக்கும் சந்தானம் சாருக்கும் தான் காம்பினேஷன் சீன்ஸ் அதிகம். அண்ட் இந்த படத்தில் காமெடின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸுக்கு கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த டைமை வந்து கதை இப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. அதே போல் செகண்ட் ஹாஃப்லேயும் காமெடி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் நடித்த மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி தான். மதுரை முத்து, புகழ் இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து குபீர் சிரிப்பு வரக்கூடிய அளவுக்கு காமெடி ஒரு சில இடங்களில் நல்லாவே வந்திருக்கு. பட் அது எல்லாமே வந்து ஒரு சில இடங்கள் மட்டும்தான். ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு காமெடி படமாக இருக்கும். பட் படம் வந்து நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாரெல்லாம் இந்த படத்தை வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.